வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 16வது பிரிவிலிருந்து இறை வாக்கியங்கள் 9 தொடங்கி 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள், அது தீரும்போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிக சிறியவற்றில் நம்பத்தகுந்தவரே பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார், ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர். அவர் அவர்களுக்கு கூறியது, நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக்கொள்கிறீர்கள், கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார். நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பாகும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும்,
எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும், எங்கள் எண்ணங்களையும், செயல்பாடுகளையும், பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயர் உருவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். எரேமியா 30:21. அவன் என்னை நெருங்கி வர செய்வேன், அவனும் என்னை அணுகி வருவான். கடவுள் யாரை நெருங்கி வர செய்வாரோ அவனே அவரை அணுகி செல்ல முடியும். மனித விருப்பத்தினால் முயற்சியினால் ஆவது ஒன்றுமில்லை, மாறாக கடவுளின் இரக்கத்தினாலேயே எல்லாம் ஆகும். கடவுளை அணுகி செல்ல, அவரில் இணைந்து வாழ விரும்பினால் அவரின் இரக்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும். நன்றாக நடக்கும் குழந்தையை நடக்க வைத்துவிட்டு முடமான குழந்தையை இடுப்பில் சுமப்பாள் தாய். பாசத்தில் வேறுபாடு இருக்காது, ஆனால் பராமரிப்பில் வேறுபாடு இருக்கும். கடவுளை சார்ந்து வாழும் பொழுது அவரே நம்மை தூக்கி சுமப்பார். அதற்காக முடமாயிருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல, மாறாக முழுதாய் அவரை சார்ந்து இருக்க வேண்டும். ஜெபம். இயேசுவே, எங்களை அதிகம் அதிகமாய் நேசிப்பவரே, உம்மை நெருங்கி வர நீர் அனுமதி தந்தும் உம்மை அணுகி வர துணிவு இல்லாது இருக்கும் எங்கள் மேல் இரக்கம் வையும்.
உம்மை காணும் ஆனந்தத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். அறியாத நாட்களெல்லாம் வெறுமையின் நாட்களே, உம்மை தேடாத நாட்களெல்லாம் வறட்சியின் நாட்களே, உம்மை அறியாத நாட்களெல்லாம் வெறுமையின் நாட்களே, தேடாத நாட்களெல்லாம் வறட்சியின் நாட்களே. உம்மை அறியணும், உம்மை தேடணும், உம்மில் என்றென்றும் என்னாலும் வாழணும். உம்மை அறியணும், அறியாத நாட்களெல்லாம் வெறுமையின் நாட்களே, உம்மை தேடாத நாட்களெல்லாம் வறட்சியின் நாட்களே. செல்வத்தில் வாழ்ந்தாலும் உம்மோடு வாழும் வாழ்க்கை ஈடாகுமா? உலகோடு வாழ்ந்தாலும் செல்வத்தில் வாழ்ந்தாலும் உம்மோடு வாழும் வாழ்க்கை ஈடாகுமா? உம்மை அறியணும், உம்மை தேடணும், உம்மோடு என்றென்றும் நாங்கள் வாழணும். உம்மை அறியணும், உம்மை அறியாத நாட்களெல்லாம் வெறுமையின் நாட்களே, உம்மை தேடாத நாட்களெல்லாம் வறட்சியின் நாட்களே. புகழோடு வாழ்ந்தாலும் பெருமையோடு வாழ்ந்தாலும் உம்மோடு வாழும் வாழ்க்கை ஈடாகுமா? புகழோடு வாழ்ந்தாலும் பெருமையோடு வாழ்ந்தாலும் உம்மோடு வாழும் வாழ்க்கை ஈடாகுமா? உம்மை அறியணும், உம்மை தேடணும், உம்மை தேடணும், உம்மோடு என்றென்றும் நாங்கள் வாழணும். உம்மை அறியாத நாட்களெல்லாம் வெறுமையின் நாட்களே, உம்மை தேடா
வறட்சியின் நாட்களே